தமிழகத்தில் நாளை முதல் 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதே இடத்தில் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய அதிதீவிர தேஜ் புயல் வலுக்குறைந்து மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மிக தீவிர புயலாக நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது. இது மேலும் வடமேற்கு திசையில் நகர்ந்து மிக தீவிர புயலாக ஏமன் கடற்கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் தேஜ் புயல் உருவாகியிருக்கும் நிலையில் வங்கக்கடலிலும் ஒரு புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய கடல்களில் நடக்கும் அரிய நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக மாறக்கூடும் எனவும் தற்போது இது 17 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயலாக மாறும் பட்சத்தில் இதற்கு ஹமூன் என ஈரான் பெயர் வைத்திருக்கிறது. இதற்கிடையே அரபிக்கடலில் உருவாகியுள்ள தேஜ் புயல் நேற்று தீவிர புயலாக மாறிய நிலையில் இன்று அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த புயலுக்கு தேஜ் என பெயர் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது நாளை மறுநாள் அதிகாலையில் ஓமன் மற்றும் ஏமனுக்கு இடையே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய கடல்களில் நடைபெறும் அரிய நிகழ்வு இது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 2018 ஒரே நேரத்தில் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் முறையே லூபன் மற்றும் டெட்லி ஆகிய 2 புயல்கள் உருவானது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் தீவிரமடைந்துள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ள நிலையில் புதுச்சேரியில் 1 மீன் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதால் பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ள நிலையில் இது புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 1 மீன் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் புதுச்சேரியில் ஆழ்கடலுக்கு செல்லும் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் பெரும்பாலான விசைப்படகுகளும் இயக்கப்படவில்லை. போரினால் அவதியுற்று வரும் காசா மக்களுக்கு ஆதரவாக உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஜெர்மனியின் பெர்லின் நகரில் உள்ள மத்திய சதுக்கத்தில் நடைபெற்ற பேரணியில் சுமார் 300 பேர் பங்கேற்று போர் நிறுத்தத்திற்கு நடவடிக்கை கோரி முழக்கங்கள் எழுப்பினர். காசாவில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் அவர்கள் உரக்க குரல் எழுப்பினர். பெர்லின் நகரில் மட்டும் சுமார் 30,000 பாலஸ்தீனியர்கள் வசித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அனுமதியின்றி பேரணி நடத்தியதாக கூறி பாலஸ்தீன மக்களை காவல்துறையினர் கலைந்து போகச் செய்தனர். மேலும் சிலர் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையே பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கும் அப்பாவிகளை உடனே விடுவிக்க வலியுறுத்தி பிரிட்டன் தலைநகர் லண்டனில் பேரணி நடைபெற்றது. இதில் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் பங்கேற்றனர். இதேபோல் அமெரிக்காவில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஹூஸ்டன் உள்ளிட்ட பல நகரங்களில் பேரணிகள் நடைபெற்றன. இவற்றில் 1,000கணக்கானோர் பங்கேற்றனர். டென்மார்க் நாட்டிலும் நாடாளுமன்றத்திற்கு முன் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போர் நிறுத்தம் கோரி போராட்டம் நடத்தினர். டிஎன்பிஎஸ்சி தலைவராக சைலேந்திரபாபுவை நியமித்ததை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நிராகரித்துவிட்டார். தமிழக டிஜிபியாக இருந்த சைலேந்திரபாபு சென்ற ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஓய்வு பெற்றார். சைலேந்திரபாபுவை டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமித்த தமிழக அரசு அது தொடர்பான கோப்புகளை ஆளுநர் மாளிகைக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தது. தொடர்ச்சியாக சில விளக்கங்களை கேட்டு 2 மாதங்களுக்கு முன்பு ஆளுநர் ஆவணங்களை திருப்பி அனுப்பியிருந்தார்.
இதற்கு தமிழக அரசு விளக்கங்களை அளித்திருக்கும் நிலையில் அதில் திருப்தி இல்லை என கூறி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நிராகரித்துவிட்டார். டிஎன்பிஎஸ்சி தலைவர் தேர்வு முறையில் வழிப்படை தன்மை இல்லை என்றும் வேறு ஒருவரை தேர்வு செய்யவும் ஆளுநர் அறிவுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டிஎன்பிஎஸ்சி தலைவராக பணியாற்றுவதற்கு உச்சபட்ச வயது வரம்பு 62 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சைலேந்திரபாபுவிற்கு தற்போது 61 வயது 6 மாதங்கள் ஆகின்றன. ஒருவேளை சைலேந்திரபாபு டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமனம் செய்யப்பட்டால் அவர் 6 மாதங்களுக்கு மட்டுமே பதவியில் இருக்க முடியும் என்பதாலும் அவருடைய பரிந்துரை நிராகரிக்கப்பட்டு விட்டதாக ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பெங்களூருவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இருந்து பணம் திருடப்பட்ட சிசிடிவி காட்சியை மாநகர காவல்துறையினர் வெளியிட்டனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த காரின் அருகே ஒரு இளைஞர் முதலில் நோட்டமிடுகிறார். அவருக்கு உதவியாக இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்தபடி ஒரு நபர் காரில் அருகே தயாராக நிற்கிறார். திடீரென காரின் ஓட்டுநர் இருக்கை ஜன்னல் கண்ணாடியை உடைக்கும் அந்த இளைஞர் உள்ளே புகுந்து பொறுமையாக பணப்பைகளை வெளியே எடுக்கிறார். 2 பைகளை எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் அவர் ஏறியதும் இருவரும் அங்கிருந்து தப்பிச் செல்வது சிசிடிவியில் பதிவாகியிருக்கிறது. திருட்டு குறித்து தகவல் அறிந்ததும் விசாரணை செய்த பெங்களூரு காவல்துறையினர் காரில் இருந்து 13 லட்சம் ரூபாய் திருடப்பட்டதாக தெரிவித்தனர். காரில் விலை உயர்ந்த பொருள்கள் பணம் ஆகியவற்றை வைத்துவிட்டு செல்வது பாதுகாப்பானது அல்ல என்று காவல்துறையினர் எச்சரிக்கின்றனர். கோவை உக்கடத்தில் ஓராண்டுக்கு முன்பு கார் வெடிகுண்டு தாக்குதல் நடந்த கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு இதே நாளில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன் கார் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் காரை ஓட்டி வந்த ஜமீஷா முபின் என்பவர் உயிரிழந்தார். முதலில் காரில் இருந்த எரிவாயு சிலிண்டர் வெடித்து விபத்து நேர்ந்ததாக கூறப்பட்டது. பின்னர் விசாரணையில் கார் வெடிகுண்டு தாக்குதல் என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த தாக்குதல் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் விசாரணை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. அதில் மேலும் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். 13 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் கார் வெடிகுண்டு தாக்குதலின் 1ஆம் ஆண்டு இன்று என்பதால் கோட்டை ஈஸ்வரன் கோவிலுக்கு காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இன்று காலை அந்த கோவிலில் பாஜக தேசிய மகளிரணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் வழிபட்டார். பாஜகவில் இருந்து விலகுவதாக நடிகை கௌதமி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் நாட்டை கட்டமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவில் இணைந்த தனக்கு கட்சியிடமிருந்து ஆதரவு கிடைக்கவில்லை என்பதை தற்போது உணர்ந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். அழகப்பன் என்பவர் தன்னிடமிருந்து பணம் சொத்து ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை வாங்கி மோசடி செய்ததாகவும் அவருக்கு பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் சிலர் தொடர்ந்து ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். 2021 தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில் கட்சி பணி ஆற்றியும் சீட் கிடைக்கவில்லை என கவலை தெரிவித்திருக்கும் அவர் மிகுந்த வேதனையுடன் கட்சியில் இருந்து விலகுவதாக நடிகை கௌதமி தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையே நடிகை கௌதமி அளித்த புகாரின் பேரில் அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சொத்துக்களை அபகரித்ததாக கடந்த மாதம் கௌதமி புகார் அளித்த நிலையில் அவர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். நடிகை கௌதமி பாஜகவில் இருந்த காரணத்தினால்தான் அவருடைய புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தார்களா என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். கட்சியில இந்த மாதிரி உதவி வேணும், நாங்க இல்ல ஒரு கட்சியில ஒரு சிலரை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு எனக்கு முழுமையான தகவல் எங்களுக்கு எதுவும் தெரியலீங்க, முழுமையான தகவல் கொடுங்க நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் பதில் கொடுத்துருந்தேன். ஆனா இன்னைக்கு அவங்களோட அறிக்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. பார்த்த உடனே வழக்கு கொடுத்துருக்காங்க, அதுல எந்த நிச்சயமா கட்சிக்காரங்க சட்டத்துக்கு புறமா போய் யாரையும் பாதுகாக்க போறதில்லை. ரெண்டாவது இன்னும் அவங்க மாநில தலைவர்கிட்டவோ அங்கிட்டவோ இன்னும் அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கறத முழுமையானதா சொல்லியிருந்தா இன்னும் கூட எங்களுக்கு உதவி பண்றதுக்கு வாய்ப்பா இருந்திருக்கும். இந்த அரசு எப்படியெல்லாம் வந்து அவங்க பிஜேபியில இருந்த காரணத்தால நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களா? ஏன் இத்தனை நாள் புகாரை பதிவு பண்ணல? இல்ல இன்னைக்கு அவங்க ரெசிக்னேஷன் கொடுத்தோன்னு புகார் பதிவு பண்றாங்கன்னா அப்ப இவங்க கட்சி விட்டு வந்தாதான் நான் புகார பதிவு பண்ணுவேன்னு ஏதாவது நெருக்கடி கொடுத்தாங்களா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. நவராத்திரி திருவிழாவின் 9வது நாளான இன்று கலைகளுக்கு அதிபதியாக விளங்கும் சரஸ்வதி கோவிலில் பெற்றோர் தங்களது குழந்தைகளுக்கு கல்வியை தொடங்கி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டத்தை அடுத்த கூத்தனூர் கிராமத்தில் தென்னிந்தியாவிலேயே சரஸ்வதி தேவிக்கு என தனி ஆலயம் அமையப்பட்டுள்ளது. சரஸ்வதி பூஜையை ஒட்டி கூத்தனூர் சரஸ்வதி கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன.
புதிதாக கல்வியை தொடங்க இருக்கும் குழந்தைகளை அழைத்து வந்த பெற்றோர் சரஸ்வதி அம்மன் சன்னதி முன் அமர வைத்து அரிசியில் ஆ என எழுத வைத்து கல்வியை தொடங்கினர். தொடர்ந்து ஏற்கனவே கல்வி பயிலும் சிறுவர்களும் பெற்றோருடன் அமர்ந்து கரும்பலகையில் எழுதினர். சரஸ்வதி கோவிலில் கல்வியை தொடங்கினால் தங்கள் பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்பது பெற்றோர்களின் நம்பிக்கை. தொடர்ச்சியாக ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டனர். ஆயுத பூஜையை ஒட்டி சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் காய்கறிகளின் விலை சற்று அதிகரித்துள்ளது. ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி பண்டிகை நாளை ஒட்டி கோயம்பேடு காய்கறி சந்தையில் சிறப்பு விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காய்கறிகளின் விலை இன்று சற்று உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். சந்தைக்கு தினமும் 70 லாரிகளில் வெங்காயம் வரும் நிலையில் இன்று 40 லாரிகளில் மட்டுமே வந்திருப்பதாக கூறுகின்றனர். இதனால் வெங்காயத்தின் விலை சற்று அதிகரித்து 1 கிலோ 42 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தக்காளி 1 கிலோ 13 ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு 1 கிலோ 32 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கேரட் 30 ரூபாய்க்கும் பீன்ஸ் 80 ரூபாய்க்கும் முழங்கி 70 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. வெண்டைக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும் கத்தரிக்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும் அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. பெரிய வெங்காயம் 42 ரூபாய்க்கு விற்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடியாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பூக்களின் விற்பனை அதிகரித்திருப்பதால் பூக்கட்டி விற்பனை செய்யும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். பூஜை நாட்களை முன்னிட்டு பூக்களின் விலையும் அதிகரித்திருப்பதால் வருவாய் அதிகரித்திருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். பூசாரிப்பட்டி சந்தையில் பூக்களை வியாபாரிகளிடமிருந்து வாங்கி அங்கேயே 100 அடி நீள மாலையாக கட்டி அளவுக்கு தக்க வெட்டி விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 2 தினங்களில் மட்டும் மாலை கட்டும் தொழில் மூலம் சுமார் 10,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை வருவாய் ஈட்ட முடிந்ததாக மாலை கட்டும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். ஆயுத பூஜையை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை அதிகரித்தது. மளிகை கிலோ 800 ரூபாய்க்கும் முல்லை பிச்சி பூக்கள் கிலோ 500 முதல் 600 ரூபாய்க்கும் பன்னீர் ரோஜா செவ்வந்தி ஆகிய பூக்கள் 1 கிலோ 200 ரூபாய் வரையிலும் ஏலம் போயின. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் திரும்பும் வகையில் வரும் 25ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தெரிவித்திருக்கிறார். ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சுமார் 500,000 பயணிகள் பேருந்து மூலம் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்தனர். இதற்காக வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் 100,000+ கூடுதல் பேருந்துகளும் இயக்கப்பட்டன. இந்நிலையில் சொந்த ஊர்களிலிருந்து திரும்புவோரின் வசதிக்காக நாளை மறுநாள் வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை திரும்புவோருக்காக பல்வேறு ஊர்களிலிருந்து 8,000 பேருந்துகள் வரை இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியுடன் நவராத்திரி பிரம்மோற்சவம் நிறைவு பெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நவராத்திரி பிரம்மோற்சவம் 15ஆம் தேதி தொடங்கிய நிலையில் தினமும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதம் அலையப்ப சுவாமி வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். நவராத்திரி பிரம்மோற்சவத்தின் கடைசி நாளான இன்று காலை கோவிலில் இருந்து அதிகாலை உற்சவமூர்த்திகளும் சக்கரத்தாழ்வாரும் ஊர்வலமாக வராகசுவாமி கோவிலுக்கு வந்தனர். வராகசுவாமி கோவில் எதிரே மலையப்ப சுவாமி தாயார்கள் மற்றும் சக்கரத்தாழ்வாருக்கு பால் தயிர் தேன் இளநீர் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் ஏழுமலையான் கோவில் தெப்பக்குளத்தில் சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி நடைபெற்றது. அப்போது குளத்தை சுற்றியிருந்த 1,000+ பக்தர்கள் புனித நீராடினர். பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை குவித்து வருகின்றனர். சீனாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் முடிவடைந்த பின் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. கிளப் எறிதல் போட்டியில் இந்திய வீரர்கள் தங்கம் வெள்ளி வெண்கலம் என 3 பதக்கங்களை வென்று அசத்தி உள்ளனர். இந்திய வீரர்கள் பிரணவ்குமார் தங்கப்பதக்கத்தையும் தரம்வீர் வெள்ளிப்பதக்கத்தையும் அமித்குமார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். இதேபோல் மகளிருக்கான படகு போட்டியில் இந்திய வீராங்கனை பிராச்சி யாதவ் வெள்ளிப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். குண்டு எறிதலில் இந்திய வீரர் மோனு கங்காஸ் வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளார். மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்திய வீராங்கனை அவனி லோரா தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். இதேபோல் 50 மீட்டர் பிஸ்டல் கலப்பு பிரிவில் இந்திய வீரர் ருத்ரன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்.
ஆடவருக்கான உயரம் தாண்டுதலில் சைலேஷ்குமார் தங்கப்பதக்கத்தையும், மாரியப்பன் தங்கவேலு வெள்ளிப்பதக்கத்தையும், ராம்சிங் வெண்கலத்தையும் வென்றுள்ளார். இதற்கிடையே T-47 உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்திய வீரர்கள் நிஷாந்த் குமார் தங்கப்பதக்கத்தையும், ராம்பால் வெண்கல பதக்கத்தையும் வென்றுள்ளனர். இதனையடுத்து பதக்கங்களை வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதற்கிடையே உயரம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் என்றிருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலுவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். வசிப்பிடங்களை தூய்மைப்படுத்தும் முக்கிய பணியில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்கள் மதுரையில் ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடினர். மதுரை ஆணையூரில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஆயுத பூஜையை சிறப்பாக கொண்டாடினர். இதற்காக ஊரையே சுத்தப்படுத்த பயன்படுத்தப்படும் வாகனங்கள் மற்றும் உபகரணங்களை சுத்தம் செய்து பூக்கள் தோரணங்களால் அலங்கரித்தனர். ஆணையூர் பேருந்து நிலையத்தில் 50 மேற்பட்ட வாகனங்களை வரிசையாக வைத்து பூஜை செய்தனர். பல்வேறு பகுதிகளில் ஒலிபெருக்கி அமைக்க அனுமதி இல்லாத நிலையிலும் ஆயுத பூஜையை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். 4 தொடர் விடுமுறை எதிரொலியாக ராமேஸ்வரத்திற்கு பக்தர்களின் வருகை அதிகரித்திருக்கிறது. இதனால் நகரில் பல்வேறு பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் நுழைவாயில் இருந்து நகர்பகுதி வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் பல மணி நேரம் காத்திருந்த வாகனங்கள் மெல்ல மெல்ல ஊர்ந்து சென்றன. நிறுத்துவதற்கு இடமின்றி பல இடங்களில் வாகனங்கள் சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்ததால் நெரிசல் மேலும் அதிகரித்தது. தொடர் விடுமுறையை ஒட்டி அதிகம் பேர் வருவார்கள் என்பதால் காவல்துறையினர் அதிக அளவு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். நீண்ட வரிசையில் நின்றிருந்த வாகனங்கள் மாற்று வழிகளில் அனுப்பி வைக்கப்பட்டன. இன்னும் 2 விடுமுறை உள்ளது என்பதால் கூட்ட நெரிசல் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பில் கூடுதல் போக்குவரத்து காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று குறைந்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 10 ரூபாய் விலை குறைந்து 5,660 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 80 ரூபாய் விலை இறங்கி 45,280 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி கிராமிற்கு 20 காசுகள் விலை குறைந்து 78 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையாகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள தேவர் சோலை பகுதியில் புதிய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு கடந்தும் இன்னும் திறக்கப்படாமல் உள்ளது. இப்பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. ஆனால் தற்போது வரை பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாவதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து தேவர் சோலை பேரூராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது விரைவில் காணொலி வாயிலாக புதிய பேருந்து நிலையத்தை தமிழக முதலமைச்சர் திறந்து வைப்பார் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தனர். இங்கே தேவர் சோலையில் ஸ்கூல் விட்டால் ரொம்ப நெருக்கமாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இல்லாத காரணத்தால் இனி வரக்கூடிய காலத்தில் மிக மோசமாக ஆபத்துக்கு உள்ளாகி விடுவார்கள் மக்களும், அதே மாதிரி ஸ்கூல் குழந்தைகள் எல்லாம். அதனால் கூடிய சீக்கிரம் இந்த பஸ் ஸ்டாண்டை மக்களுக்காக பயன்படுத்துமாறு மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கோவா விமான நிலையத்தில் 3 பயணிகளிடமிருந்து 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், ஐபோன்கள் உள்ளிட்டவற்றை வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். அபுதாபியிலிருந்து கோவாவின் மனோகர் சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த இப்ரான், கம்ரான் அகமது, முகமது இப்ரான் குலாம் ஆகிய 3 பேரை அதிகாரிகள் சோதனை செய்திருக்கின்றனர். அப்போது அவர்களிடமிருந்து பேஸ்டூருவில் 5.7 கிலோ தங்கம், 15 உயர்ரக மாடல் ஐபோன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மதிப்பு 3,92,00,000 ரூபாயாக இருக்கும் என்று அதிகாரிகள் மதிப்பிட்டுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்ட மூவரும் மும்பைக்கும் துபாய்க்கும் இடையே கடத்தல் தொழிலை செய்து வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த கைதி தப்பி ஓடியுள்ளார். திருட்டு வழக்கில் பால்பாண்டி என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பால்பாண்டிக்கு வலிப்பு நோய் ஏற்படவே சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த பால்பாண்டி அதிகாலை மருத்துவமனையிலிருந்து தப்பிவிட்டார். தொடர்ந்து பால்பாண்டியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கரூரில் குளிர்சாதன பெட்டியில் ஏற்பட்ட வாயு கசிவால் தீ விபத்து நேரிட்டது. ராயனூர் இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வரும் மனோபிரபா என்பவரது வீட்டில் இருந்த குளிர்சாதன பெட்டியில் வாயு கசிவு ஏற்பட்டு வீடு முழுவதும் பரவியுள்ளது.
இதனால் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் உடனடியாக மின் விளக்கை ஆன் செய்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக குளிர்சாதன பெட்டி திடீரென தீ பற்றி எரிய தொடங்கியது. தீ மழமளவென பரவியதால் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் சுற்றுலா பேருந்து மரத்தில் மோதிய விபத்தில் 22 பேர் காயமடைந்தனர். ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியில் இருந்து சுற்றுலா பயணிகள் சுற்றுலா பேருந்தில் உதகைக்கு வந்தனர். அங்குள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிட்ட பிறகு சொந்த ஊர் திரும்பிய போது பர்லியார் பகுதியில் திடீரென பேருந்தின் பிரேக் பிடிக்காததால் பேருந்து மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 22 பேர் படுகாயமடைந்து மேட்டுப்பாளையம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து குன்னூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் அருகே நோயாளியை ஏற்றிச் சென்ற அரசின் அவசர ஊர்தி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. காரைக்கால் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அவசர ஊர்தியில் நோயாளி அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது அவசர ஊர்தியின் ஓட்டுநர் செந்தில் மது போதையில் அதிவேகமாக இயக்கியதால் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகிறது. அருகில் வசிக்கும் மக்கள் உடனடியாக நோயாளியை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ஓட்டுநர் செந்திலை தேடி வருகின்றனர். தெலங்கானா மகாராஷ்டிரா எல்லைப்பகுதியில் புலி நடமாட்டத்தை கண்டு அந்த வழியாக செல்லும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மகாராஷ்டிர மாநில எல்லையான அடிலாபாத் மாவட்டம் பீம்பூர் மண்டலத்தில் பென் கங்கா நதி பகுதியில் புலி ஒன்று நடமாடியிருக்கிறது. பீம்பூரிலிருந்து மகாராஷ்டிரா நோக்கி சென்ற வாகன ஓட்டிகள் வனப்பகுதிக்குள் புலி நடந்தது கண்டு செல்போனில் வீடியோ எடுத்தனர். எல்லைப்பகுதியில் புலி அடிக்கடி நடமாடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கும் நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறை அதிகாரிகள் நிகழ்விடத்துக்கு வந்து புலிகளின் கால் தடங்களை சேகரித்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சடலத்தை கொண்டு செல்ல மயானத்திற்கு வழி இல்லாததால் வயல்வெளியில் தூக்கி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கருப்புத்தூர் ஊராட்சி புதுப்பட்டியில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்களுக்கு மயானத்திற்கு முறையான பாதை இல்லாததால் மாற்றுப்பாதை ஏற்படுத்தி தரக்கோரி அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இக்கிராமத்தைச் சேர்ந்த மருதாம்பாள் என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்த நிலையில் அவரது சடலத்தை மயானத்திற்கு கொண்டு செல்ல வழியில்லாமல் நெல் வயலில் தூக்கி சென்ற அவலம் நிகழ்ந்திருக்கிறது. இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு சென்றபோது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். மேட்டூர் அருகே காவிரி ஆற்றில் மீன்வளத்துறைக்கு சொந்தமான விசைப்படகிற்கு அடையாளம் தெரியாத நபர்கள் தீ வைத்து சென்றனர். அணையில் விடப்படும் மீன் குஞ்சுகளை தடை செய்யப்பட்ட ஆய வலைகளை கொண்டு மீன்பிடிப்பதை தடுக்கவும் மீன்பிடி உரிமம் இல்லாத பரிசல்களை பறிமுதல் செய்தல் நாட்டு வெடிகுண்டு வீசி மீன்பிடிக்கும் கும்பல் மீது நடவடிக்கை எடுப்பது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள மீன்வளத்துறையினருக்கு ரோந்து செல்ல விசைப்படகு வழங்கப்பட்டது. கீரைக்காரனூர் காவிரி ஆற்றில் ரோந்து பணிக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட மீன்வளத்துறைக்கு சொந்தமான விசைப்படகிற்கு நள்ளிரவில் அடையாளம் தெரியாத சிலர் தீ வைத்து எரித்திருக்கிறார்கள். இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு கீரைக்காரனூர் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் தகவல் தெரிவித்ததை அடுத்து நிகழ்விடத்துக்கு வந்து ஆய்வு செய்த மீன்வளத்துறையினர் இதுகுறித்து மேச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து தீ வைத்தவர்களை தேடி வருகின்றனர். ஃபிஷரீஸுக்கு சொந்தமான படகு ஒன்று ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டு வந்தது. அது வந்து நள்ளிரவு அது தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அது டீசல் கசுவால் ஏற்பட்டதா இல்லை மர்ம நபர்களால் தீ வைக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. அது காவல்துறையில் புகார் பண்ணிட்டுருக்கிறாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்டு ஊர் பொதுமக்கள்லாம் விடிகாலையில் வந்து பார்க்கும்போது இதை பற்றி எறியும் போது வெறும் அச்சத்தில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. சென்னையில் சிறையிலிருந்து பிணையில் வந்து பிறகு தலைமறைவாகிய கூலிப்படையைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டார். பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய இவர் கடந்த ஆண்டு நிதி நிறுவன உரிமையாளர் ஆறுமுகம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். நிபந்தனை பிணையில் வெளிவந்த அவர் ஓராண்டாக தலைமறைவாக இருந்தார். பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அவரை அமைந்தகரை காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர்.
பொன்னேரி சிறைச்சாலை பகுதியில் சுற்றி வந்த அவரை தனிப்படை காவல்துறையினர் பதுங்கியிருந்து கைது செய்தனர். ஆறுமுகம் கொலை வழக்கு தொடர்பாக ரோஹித் ராஜை மீண்டும் கைது செய்து அமைந்தக்கரை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மணிகண்டம் பகுதியில் கடைகளை உடைத்து தொடர் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. பாத்திமா நகர் பகுதியில் செயல்படும் 10க்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் கோவில் ஊண்டிகளை உடைத்து சிலர் கொள்ளையடித்திருக்கின்றனர். இதில் ரொக்கம், மளிகை மற்றும் ஃபேன்சி பொருட்கள் ஆகியவை கொள்ளை போனதாக கூறப்படுகிறது. இந்த கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்த காவலர்கள் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து தொடர் கொள்ளை சம்பவம் நடைபெறாத வண்ணம் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இருநூற்று 12 கிலோ போதைப் பொருள்களுடன் ஆழ்கடல் மீன்பிடி படகை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்திருக்கின்றனர். போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மற்றும் இலங்கை கடற்படை இணைந்து ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் படகு ஒன்றை பறிமுதல் செய்து கொழும்பு அருகே உள்ள துறைமுகத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். விசாரணையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள்கள் படகில் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து 5 பேரை கைது செய்தனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள்களை இலங்கை கடற்படை தளபதி ஆய்வு செய்தார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 47.86 அடியிலிருந்து 48.36 அடியாக உயர்ந்துள்ளது. தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து கடந்த 3 தினங்களாக வினாடிக்கு 4000 கன அடிக்கும் கீழ் குறையாமல் வந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டும் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதன் காரணமாக இன்னும் ஒரு சில தினங்களில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50 அடியே எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் நீர் இருப்பு 16.79 TMC ஆக உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 4,288 கன அடியிலிருந்து 4,114 கன அடியாக குறைந்துள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் அணை மின் நிலையம் வழியாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து மீண்டும் அதிகரித்துள்ளது. அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான முல்லைக்குடியில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் அணைக்கு நீர்வரத்து 1,535 கன அடியாக அதிகரித்துள்ளது. தமிழக பாசனம் மற்றும் குடிநீருக்காக வினாடிக்கு 1,322 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தற்போது அணையின் நீர் மட்டம் 123 அடியாக உள்ளது. மதுரை தென் மாவட்டங்களின் இணைப்பு நகரமாக இருப்பதால் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, கொடைக்கானல் போன்ற நகரங்களுக்கு ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவை வருங்காலத்தில் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பேசிய மைக் ஸ்கை ஃபிளை நிறுவனத்தின் இயக்குநர் வெங்கடேஷ், மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சக ஒப்புதலின் கீழ் ஹெலிகாப்டர் சுற்றுலா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை, திருப்பதி, பெங்களூரு போன்ற நகரங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட இந்த வான்வழி ஹெலிகாப்டர் சுற்றுலா எதிர்காலங்களில் மதுரையை ஒட்டியுள்ள சுற்றுலா தலங்களிலும் செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். முன்னதாக மதுரையில் சுற்றுலா வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 4 நாட்களில் ஹெலிகாப்டர் சுற்றுலா சேவை தொடங்கப்பட்டிருக்கிறது. குறைஞ்சபட்ச விலையில ஒரு நார்மலான பர்சன் கூட ஹெலிகாப்டர்ல போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது மூலமா என்னன்னா மதுரையில டூரிசம் நல்லா டெவலப் ஆகும், வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாருமே ப்ரொமோட் ஆகும். அண்ட் தென் இங்க பக்கத்துல கொடைக்கானல் இந்த லொகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இங்கெல்லாம் வந்து ஹெலி டூரிசம் வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணலாம்.